சொல்லவே தேவையில்ல, அவரெல்லாம் பக்காவது இல்லை. அந்த ஆக்டிங் விஷயம்லாம் எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இருக்காது ஜி, எல்லாமே பக்காவாக தான் இருக்கும் ஆக்டிங்லாம். இல்லை ரெண்டு படமும் செம்ம ஹிட்டு இல்லை, ஹிட்டுலாம் இல்லை. இது வந்து அந்த அவார்டு வாங்கிச்சானே தெரியாது, இது அவார்டு வாங்கின படம் தான். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம நார்மல் கமர்ஷியலாக என்டர்டைன ஒரு சம்பாதிக்கிற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு அவார்டு, ஒரு இது விஷயத்தை வந்து கன்வே பண்ணணுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகே பரவாயில்ல, பார்க்கலாம். சூரியனெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவரெலாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நிறைய சீன்லாம் எடுக்கணும், ஒரு ஆட்ட சீன் மட்டும் எடுத்துக்கோங்க, அதில் அதில் பண்ணியிருப்பார். அந்த பெர்ஃபார்மன்ஸே போதும். ஒன் ஹவர் 40 நிமிஷம் நினைக்கிறேன் படம், 10 நிமிஷம் வந்து அந்த சீன் வரும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் சாப்பிட்டு போயிடுவார். மியூசிக்கே கிடையாது ஜி படத்தில் வந்து, எல்லோரும் கத்திட்டோம் ஃபஸ்ட்டு. எஸ்கேன்னு ப்ரொடக்ஷன்ஸ் வரும், மியூசிக்கு வராது, ஒன்றும் வராது. ஏன் எதுவுமே வரல அப்படின்னு அப்புறம் தான் அனலைஸே பண்ணோம். அந்த படத்தில் மியூசிக்கே கிடையாது, எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் சவுண்ட்ஸ் தான். லேகுன்றது இல்லை ஜி, அந்த கதைக்கு அவர் தான் ஸ்க்ரீன் ப்ளே, அவ்வளோதான் ஸ்க்ரீன் ப்ளேவே. அதில் போய் நம்ம லேகுன்னு என்னத்தை தேடுறது. இந்த கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து இவ்வளோ தான் வரும். இந்த கதைக்கு ஒரு ஆக்ஷன் மசாலா பண்ணுற எடுத்திங்கன்னா ஃபைட்டு சன்ட்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஸ்டோரி வந்து ஈவன் அப்படியே போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோதான் இருக்கும். ஸ்டோரி ஒன்லைனாக சொன்னோம்னா என்ன கதை? அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சது பொறுத்து தான். இப்போ நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது.